அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் லாஸ்ட் மந்த்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் வீக் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். மந்த்து ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15க்குள்ளே கரெக்டாக நம்மளோட டெக்னிக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30 to 40,000 ஒரு சாதாரணமாக ஏர்ன் பண்ண முடியும். அதே டயத்தில் வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் AVX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டன் 3 இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா தாராளமாக பையோ செல்லோ பண்ணலாம். அப்படி பண்ணுற டயத்தில் ரிஸ்க் வந்து 2000 ப்ராஃபிட்டாக வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணோம். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ லாஸ்ட் மந்த்து ப்ளஸ் லாஸ்ட் வீக் எப்படி நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருந்துச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். லாஸ்ட் மந்தில் 4900 நம்ம ஒரு பை சான்ஸு ஆக்டிவேட்டட் சொல்லிடணும். ஆல்மோஸ்ட்டு லாஸ்ட் மந்தில் ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. சரிங்களா, கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 600 பாயிண்ட்ஸுங்கிறது சாதாரணமாக ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த மாதம் ஃபஸ்ட்டில் தெளிவாக சொல்லிடணும், 5900 வரைக்கும் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த வகையில் 1ஆம் தேதியே தெளிவாக சொல்லிடணும், 5525க்கு மேலே ஒரு பை சான்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 160 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவராக இருந்துச்சு. இப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸில் க்ரீனில் இருக்கணும், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ADXோட ஸ்ட்ரென்த் வந்து ஒயிட் லைன் 20 above வித் க்ரீன் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸு 20 பாயிண்ட்ஸ். சரிங்களா, டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 5700 சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 5900. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. சரிங்களா, அதாவது ஒரு 150-200 பாயிண்ட் போச்சுன்னா அதில் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் இறங்குமா தான் இருக்கும். ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப கொஞ்சம் இறங்கிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா, சரி இப்போ கரண்ட் ப்ரைஸில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் சார்னா இப்போ நம்ம பார்ப்போம். சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ADXோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக செல்லுக்கோ பைக்கோ சப்போர்ட் பண்ணலை. அதே டயத்தில் நம்ம டெய்லியில் வந்து பார்த்தோம்னா ஒன்லி பை சான்ஸ் தான் அப்படின்றது ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதே டயத்தில் நம்ம பொசிஷன்லாம் பண்ணுறது கிடையாது, ஒன்லி இன்ட்ராடே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2000 ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலை. இப்போ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஒன்லி அப் ட்ரெண்ட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5640க்கு மேலே ஒரு பை சான்ஸு எடுத்துக்கலாம். இப்போ நாளை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். 100% பைக்கு தான் வாய்ப்பு, செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் மந்தில் 225ல் பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுங்கிறது 260 வரைக்கும் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தில் 280 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா, காரணம் என்னென்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீனு, ADX எக்ஸ்ட்ரா நிறைய பை சான்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த மந்த்தும் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு நம்ம வந்து 320 வரைக்கும் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப்பு. அதே டயத்தில் கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிக்கலாம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீன், ADXோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 279க்கு மேலே நம்ம ஒரு தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 83 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 296, அதுக்கடுத்து 320. சரிங்களா, அதே டயத்தில் வாய்ப்புகள் கிடைக்கலையா ஜஸ்ட் வாட்ச். என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸு 2000, ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணணும். இப்போ மேபி நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. அப்போ நேச்சுரல் கேஸ் கூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகுது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADXோட ஸ்ட்ரென்த்து பைக்கோ செல்லுக்கோ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஜஸ்ட் வாட்ச். 34,000க்கு கீழே போச்சுன்னா நல்ல ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் தான் ADX சப்போர்ட் பண்ணணும். அதே டயத்தில் மேலே வந்து போச்சு அப்படின்னா ஒரு 35,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்டு பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஏறு முகமாக தான் இருக்கும், இறங்கும் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் பார்க்குறோம். அதே டயத்தில் பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சு, ADX சேஞ்சஸ் ஆச்சு, 34,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 4000 பாயிண்ட் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்கணும். நம்ம வந்து இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். நம்மளாம் அசியூம் பண்ணிடக்கூடாது மேலே ஏறும் கீழே இறங்குன்றது. கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸு ப்ராஃபிட்டு அன்லிமிட்டட், அதான் கான்செப்ட்டு. இது வந்து பேஸ்மெண்ட்லாம் இருக்கட்டும், கோல்டு சில்வர் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கமாடிட்டியாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், இண்டிகேட்டர் மூணு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸ்டாப் லாஸு 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்மளோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கணும், அடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. அதை தான் நம்ம மீண்டும் தெளிவாக சொல்கிறது. மீண்டும் மற்றபடியில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.